இதை நீங்கள் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. இப்போ நடிகர் ஒரு விஜய் அவர்களுடைய திரைப்படம் வரும்போது ஒரு பிரச்சனை ஏற்படுது, அப்போ சித்தார்த்து குரல் கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்களா இல்லையா? இது அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. பெரும் பொதுவாக அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்குது, மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இஷ்யூக்கும் இவர் குரல் கொடுத்தாரா இவர் குரல் கொடுத்தாரான்னு தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரே நாளும் என்றைக்குமே எதுக்குமே உங்கள் குரல் கொடுத்ததே கிடையாதுன்றது மறுக்க முடியாத உண்மை. எக்ஸம்ஷனாக ஒன்றே ஒன்று விதிவிலக்காக ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு அவ்வளோதானே தவிர, இதில் நீங்கள் போய்கிட்டு இவர் வரலையே அவர் வரலையெல்லாம் கேட்கக்கூடாது. கர்நாடக மக்கள் அந்த கலைஞர்கள் அந்த அரசியலோடு பின்னி பிணைஞ்சிருக்காங்க, தமிழக கலைஞர்கள் அந்த அரசியலில் பின்னி பிணையலைன்றது ஒன்று. சித்தார்த்தான் சார் இப்போ எனக்கு நான் என்ன இலங்கை தமிழர் பிரச்சனை எனக்கு கைது செஞ்சாங்க, சித்தார்த்து குரல் கொடுத்தாரா இல்லை இல்லை, அப்புறம் என்ன அதனால் எனக்கு அவர் கோபமா, எனக்கு நண்பர் தான் அவர், அப்படி கிடையாது. அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம் அல்லது அதற்கான சூழல் இருக்கலாம், அப்படி தான் பார்க்கணுமே தவிர சித்தார்த்தை யாரும் தனிமைப்படுத்தலை. எனக்கு கோபம் இருக்கு, இல்லாமல் இல்லை. எனக்கு சித்தார்த்த நிகழ்வில் நடந்ததுக்கு வருத்தம் இருக்குது. இங்கே வரக்கூடிய கன்னட திரைக்கலைஞர்கள் வரும்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாமான தெரிவிக்கலாம் தான், ஆனால் அது பண்பாடாக இருக்காதுன்றதுனால நம்ம அமைதியாக இருக்கும். எனக்கு எப்பயுமே தமிழ் சினிமா நடிகர் மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது. நீங்கள் என்னை பார்த்து அப்படி கேட்குறீங்க, நான் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையர்கள் வாக்குகள் வந்து யாருக்கு அதிகமாக போகும்னு நினைக்கிறீங்க? அதிமுக பாஜகவோட கூட்டணி முறிவு அடைஞ்சிருக்கு, அதிமுகவுக்கு தான் இஸ்லாமியர்களோட அமைப்புகளோட ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பார்த்தோம்னா உறுதியாக சொல்ல முடியும். யாரோ ஒரு நாலு பேர் போய் லெட்டர் பேடோட எடுத்து லெட்டர் பேடு கட்சி ஆதரவு கொடுக்குறாங்கன்றதுக்காக அது ஆதரவு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க வாங்குகிற வாக்கை பொறுத்து தான் இருக்குது. அதிமுக என்பது பாஜகவிலிருந்து விலகியது சித்தாந்த ரீதியாக இல்லை. சித்தாந்தம் பிடிக்கலன்னு விலகினாங்களா? அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஒரு பதில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? யாராவது இவங்களுடைய சித்தாந்தம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்களா? திமுக எதிர் திசையில் இருக்குது, அதிமுக அப்படி சொன்னாங்களா? அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அவங்களுக்கு வேறுபாடு, அதனால விலகியிருக்காங்களே தவிர அதை உடனே சித்தாந்த ரீதியான எதிர்ப்புன்னு எடுத்துக்கிட்ட அளவுக்கு நான் மக்கு கிடையாது. அது தெரியாது, இல்லை இல்லை, அவங்களுடைய சுய மரியாதைக்கான வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியினுடைய சுயமரியாதைக்கான வெளிப்பாடாக கூட இருக்கலாம். நாடகம்னு நான் தெரியாத விஷயத்தை சொல்ல விரும்பலை, ஆனால் சித்தாந்த ரீதியாக அவங்க விலகலைன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை கருத்து. சினிமா வியாபாரம் வர்த்தகம், பணம் போட்டால் லாபம் சம்பாதிக்கணும்னு தயாரிப்பாளர் வராரு, படம் போட்டால் கேன்டீன் ஓடுமா கரண்ட் பில்லு கட்ட முடியுமா வாடகை கட்ட முடியுமான்னு தேட்டருக்காரர் இருக்கார், அதுவும் வியாபாரம். எந்த பொருளை சந்தையில் கொண்டு வந்து வச்சா வியாபாரம் ஆகுமோ அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் சிறு படம் பெரிய படம்னு பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இது எல்லா காலகட்டத்திலையும் இது நடந்துட்டு தான் இருக்குது. நான் நாளைக்கு சின்ன படம் எடுத்தேன் தேட்டர் கொடுக்கலன்னா தேட்டருக்காரங்க மேலே நான் கோச்சிக்கிறதா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், கடலில் தான் மீன் பிடிக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. மீன் கடலில் தானே இருக்குது, ஆனால் எல்லா மீனும் ரிலையன்ஸ் ஷோரூம்க்கா போகுது இல்லை இல்லை, அது ரோட்டுக்கும் வருதுல்ல. அப்போ மீனை பிடிச்சி விற்கிற இடத்த தான் நீங்கள் மாற்றணும். திரும்ப திரும்ப ஒரே தேட்டருக்கே நீங்கள் விற்கிற பொருளை எடுத்துகிட்டு தயாரிக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு தேட்டருக்கே போவேன்னு சொன்னால் ஒரு சின்ன படத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மல்டிப்ளெக்ஸில் 190 ரூபா டிக்கெட்டு கொடுத்து யார் பார்ப்பா? அப்போ சந்தையை மாற்றணும், அந்த புரிதல் இருந்தால் தான் தயாரிப்புக்கு வரணும். நானும் ரெண்டு படம் எடுத்து வச்சுருக்கேன், என்னையா குறை சொல்கிறேண்ணா தேட்டர் தரலன்னு. எனக்கு தெரியும் என்னுடைய படத்தோட மதிப்பீடு என்ன, அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு. தேட்டரே கிடைக்கலனாலும் நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவேன், எதுவுமே இல்லைனா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவேன். அந்த தைரியம் எனக்கு இருந்தால் தான் நான் தயாரிக்க வரணும். நான் ஒரு பொருளை தயாரிச்சுட்டு இவங்க எனக்கு தேட்டர் கொடுக்கலன்னு குறை சொல்கிறது நியாயமானது இல்லை. சரியா ரைட்டா சார், இப்போ நீங்கள் அவர் சொல்லுது ஆமோதிக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? எதை விஷால் சொன்னது? கோடி படம் படத்து வரைய வராது, விஷால் வராதிங்கன்னு அவர் வந்து அதிகாரத்தில் சொன்னாரா அக்கறையில் சொன்னாரான்னு தான் பார்க்கணும். அவர் அதிகாரத்தில் சொன்னாரா? இல்லை இல்லை, அக்கறையில் சொல்லியிருக்காரு. 13 வருஷத்துக்கு அப்புறம் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார், முன்னாடி எதுவுமே சொல்லவே இல்லை. இது தெரியல, அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடு தவறாக கூட இருக்கலாம், எனக்கு கூட அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது தவறான நோக்கம்னு நான் சொல்லலை.
நீங்க படத்தை எடுத்துக்கிட்டா சின்ன படம் எடுக்க ஒருத்தவங்க படம் எடுக்க வாங்க வராதீங்கன்னு சொல்றதுக்கான எந்த உரிமையும் யாருக்குமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் படம் எடுக்க வந்தா இது உள்ள சிக்கல் இருக்குன்னு முன்னாடி போனவங்க சொல்றதுலயும் தவறு இல்லைல நம்ம அதையும் பார்க்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். நாற்காலியெல்லாம் உயிர் தமிழுக்குன்னு பேர் மாதிரி சென்சார் சர்டிபிகேட் யூஏ சென்சார் சர்டிபிகேட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாங்க. தயாரிப்பாளர் திரையிடுறதுக்கு தயாரா இருக்காரு. உணவு அரசியல் வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியதுங்க. நம்ம மனுஷன் என்ன சாப்பிடு உலகக்கோப்பை விளையாட வந்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இல்லைன்னு சொல்லவர் சீன பிரதமர் வரும்போது சொல்ல வேண்டியனே, ஏன் சொல்லலை? அப்போ எங்கே போச்சு உங்கள் தைரியம், எங்கே போச்சு? அதாவது ஒரு திரைப்படம் என்பது அந்த திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்கள் தங்களை தீபாவளி போல மகிழ்விக்கிறதுக்கு தான் திரைப்படம், உயிரை மாய்த்து கொள்வதற்கு கிடையாது. சிறப்பு காட்சிகள் அனுமதிக்கலாம், கண்டிப்பாக அனுமதிக்கலாம், ஒரு வரைமுறைகளோடு அனுமதிக்கும், அதையும் பார்க்கணும்ல. அந்த நீங்கள் சொன்ன நபர் இறந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துல நான் இருந்தேன், நான் இவர் இருந்தோம், அங்கே காரில் உட்காந்துருந்தோம். கோயம்பேடு ரோகிணியில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு. அநியாயமாக ஒரு உயிர் ஒரு திரைப்படத்தை பார்க்குறதுக்காக போயிருச்சேன்னு அது மாதிரியான சம்பவங்கள் தவிர்க்கணும்னு சொன்னால் சில கட்டுப்பாடுகள் வேணும், அவ்வளோதான். நன்றி.